ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். சந்திர கிரகணம் 2018 ஆம் ஆண்டு இந்த வருஷத்தினுடைய முதல் கிரகணம், டிசம்பர் 31 வெள்ளிக்கிழமை. நம்ம ஏற்கனவே கிரகணத்தை பற்றி வீடியோலாம் பண்ணியிருக்கோம். சூரிய கிரகணம் வந்தப்போ பண்ணதான் எனக்கு ஒரு ஞாபகம். அஃப்கோர்ஸ் அது நம்ம சேனலில் இருக்கும், அதை எடுத்து லாக் பண்ணுறதும் இல்லை, டெலிட் பண்ணுறதும் இல்லை. இப்போ வந்து சந்திர கிரகணம் வருது, 31st ஜனவரி மாதம் இந்த வருஷத்தினுடைய முதல் கிரகணம் வருது. அதில் இன்னொரு விஷயம் வேறு சொல்கிறாங்க, இது வந்து ப்ளூ மூன் லூனார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ப்ளூ மூன் வந்து இந்த நூற்றாண்டுலேயே வரலையாம், இதுக்கு முன்னாடி வந்தது, அதுக்கு அடுத்து இப்போ தான் வருது, 1800 சில்வானத்தில் வந்ததுன்னு ஒரு கருத்து கூட சொல்கிறாங்க சயின்டிஸ்டெல்லாம் சொல்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கிரகணம் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு வந்து நிறையா சயின்ஸில் விளக்கம்லாம் கொடுக்குறாங்க, ஜோதிடத்துலேயும் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு வர்றாங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து வானவியலை ஒட்டித்தானே வருது, அல்லது வானவியலும் ஜோதிடமும் கைகோர்த்து வந்துக்கிட்டு இருந்தது தான். ஒரு ஸ்டேஜ் வரையில் ஆளாளுக்கு சௌரியத்துக்கு பிடிச்சி ஜோசியத்தை அவங்கவுங்க பக்கம் இழுக்க ஆரம்பித்ததில் தான் அதில் நிறையா வந்து இடைச்சர்கள்லாம் வந்துருச்சு, கலப்பினம்லாம் வந்துருச்சு, அப்புறம் மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு அப்புறம் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டாம், விட்டுருவோம். இப்போ நடக்கிற இந்த சந்திர கிரகணத்தை பற்றி எடுத்துக்கிட்டால், 2018 ஜனவரி 31 புதன்கிழமை அன்னைக்கு சந்திர கிரகணம், அன்னைக்கு பௌர்ணமி. இந்த சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறது வந்து ஈவினிங் 5:16 ஆரம்பிச்சிருது. அப்போது பூமியினுடைய மறுபக்கத்தில் அடியில் இருக்கும், அப்போமே ஆரம்பிச்சிருது. மத்தியமமாகிறதுங்கிறது, அதாவது கிரகணத்தை வந்து 3 பிரிவாக பிரிச்சுக்குவாங்க, ஸ்பரிசம், மத்தியமம், மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். சொல்லலை ஸ்பரிசம் அப்படிங்கிறது தொடுறது, மத்தியமம் அப்படிங்கிறது அதனுடைய ஃபுல் எஃபெக்ட் இருக்கிறது, முழு கிரகணமாக இருக்கிறதுங்கிறது, அப்புறம் முடிகிறது. மோட்சம் அப்படிங்கிறது எப்போ முடியுது அப்படிங்கிறது. அப்போ ஆரம்பிக்கிற அந்த டைம் வந்து 5:16 ஈவினிங் ஆரம்பிக்குது. மத்தியமம் அப்படிங்கிறது, அதாவது மேக்சிமம் கிரகணம் அப்படிங்கிற அந்த ஒரு டைம் வந்து 6:58 மேக்சிமம் கிரகணத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் முடிகிறது வந்து 8:40 ஈவினிங், அந்த டைமில் முடியுது. இது இப்போ இந்த வருஷத்தினுடைய முதல் கிரகணமான இந்த சந்திர கிரகணத்தில் இந்த டைமிங். அன்னைக்கு நட்சத்திரம் வந்து ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் முதலாம் பாதத்தில் அந்த கிரகணம் ஆரம்பிக்குது, அதாவது பூசம் முடிஞ்ச உடனே. பூசம் 4ஆம் கால் முடிஞ்சதுமே, ஏன்னா ஆயில்யத்துக்கு முதல்ல வந்து பூசம், பூசம் முடிஞ்ச உடனே ஆயில்யத்தில் முதலாம் பாதத்தில் ஆரம்பிக்குது. கிரகணம் ஆரம்பிக்கிறப்ப லக்னமாக வர்றது கன்னியா லக்னம் வருது. சரி, இப்போ இந்த ஜோதிடத்தில் சொல்லுவாங்க இல்லையா, தோஷமுடைய நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ எங்கே வந்து கிரகணம் ஸ்பரிசமாகுதோ, அதாவது முதல்ல ஆரம்பிக்குதோ, அந்த நட்சத்திரம் அதனுடைய அனுஜென்மம் த்ரிஜென்ம நட்சத்திரங்கள் எல்லாத்துக்கும் தோஷம் உண்டு அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அப்போது ஆயில்ய நட்சத்திரத்தில் கிரகணம் ஆரம்பிக்குது. ஆயில்யத்தினுடைய ஆயில்யங்கிறது புதனுடைய நட்சத்திரம். அடுத்த நட்சத்திரம் வந்து புதனுடையது கேட்டை, அதுக்கப்புறம் ரேவதி. அப்போ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கிரகணத்தினால தோஷம் உண்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது. ஆயில்யம், கேட்டை, ரேவதி. அடுத்தது இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதிங்கிறதுக்கு அடுத்தபடியாக இந்த கிரகணம் வந்து முடிகிறப்ப, அதாவது முடிகிறப்பங்கிறத விட ஆரம்பிக்கிறப்போ ஆயில்யம் 1 ஆரம்பிக்கிறதுனால, பூசம் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்கிறதுனால பூசத்துக்காரங்களும் அதுக்கான பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரியான கருத்து கொடுக்குறாங்க. இப்போ பூசம்ங்கிறது சனியனுடைய நட்சத்திரம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் வந்து பிரீத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஆயில்யம் முடிஞ்ச உடனே வர்றதுங்கிறது மக நட்சத்திரம். மகம்ங்கிறது கேதுவனுடைய நட்சத்திரம். இந்த கேதுவனுடைய நட்சத்திரம், 3 நட்சத்திரக்காரங்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த தோஷம் இருக்கும் அப்படிங்கிறான். அப்போ இதில் எப்படி வருது, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரங்கள், ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரம், அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரக்காரங்க, இந்த 9 நட்சத்திரக்காரங்களுக்கு பிரீத்தி பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஜோதிடத்தில் கொடுக்குறாங்க. சரி, இப்போது இந்த கிரகணத்தினால என்ன பலன்
அது வந்து இயற்கை வானியல் நிகழ்வு, ஒரு வானியல் பொருளை இன்னொரு வானியல் பொருள் மறைக்குது, அதனுடைய நிழல் ஒழுகுது, அதில் பெனும்பரா வருது, உம்ப்ரா வருது, அதில் வந்து இதில் பகுதி பார்ஷியல் கிரகணம் வருது, அப்புறம் ஃபுல்லாக வருது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருவோம். அதெல்லாமே சயின்ஸு, அதை விட்டுருவோம். கிரகணத்தை வச்சு பலன் எல்லாமே சொல்லியிருக்காங்களே, அப்போ அந்த பலன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்குறப்ப, முதல்ல கிரகண திக்குக்கான பலன். இந்த திக்பலம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் வந்து எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நடக்கும், டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இதில் எடுத்துக்கிடலாம். ஏன்னா கிரகண திக்கை வச்சு எடுத்துக்கிறதுங்கிறது அந்த மிடில் ஈஸ்டில் கவர்மெண்ட்டில் நாம்ஸ் எல்லாம் மாற்றுறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, அதுலேயும் குறிப்பாக பஞ்சாங்கத்திலேயே கொடுத்துருக்கிறது சிந்து நதி பக்கம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் அந்த ஏரியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் ரிஃபார்ம்ஸ் இருக்கும், அதே மாதிரி எக்கனாமிக்கல் க்ரைசஸும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இதில் வருது. அடுத்தபடியாக அந்த கிரகத்துக்கான பலம், திக்பலம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து திக்கு, கிரகண திக்கு. அப்புறம் திக்பலம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த திக்பலத்தை வச்சு பார்க்குறப்ப சவுத் ஈஸ்ட் ஏஷியா பக்கம், அதே மாதிரி அந்த இந்த ஏரியாவில், அதானே கொரியாக்காரர் ஒருத்தர் நான் ராக்கெட் விடுறேன் ராக்கெட் விடுறேன்னு இருக்காங்க இல்லையா, அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் கூடுறதுக்கு அந்த தலைவர்களுக்கு வந்து நெருக்கடியான காலங்கள் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு கிரகண திக்பலமாக வச்சு சொல்கிறது. அடுத்தபடியாக நட்சத்திர பலன், அந்த கிரகணம் எந்த நட்சத்திரத்தில் வருது அப்படின்னு பார்க்குறப்ப ஆயில்ய நட்சத்திரத்தில் கிரகணம் வருது. ஆயில்யம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம், புதன் வந்து காற்று கிரகம். அப்போது அதிகமான காற்று, சூறாவளி காற்றுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சூறாவளி காற்றில் வந்து தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சவுத் ஈஸ்ட் ஏஷியா பக்கம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இதனுடைய அடுத்த அடிஷனலாக வந்து கடல் அலைகள்லாம் ரைஸ் ஆகிறது, கடல் கொந்தளிப்பாகிறது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டெல்லாம் அந்த நட்சத்திர பலனுக்கான பலன்களாக சொல்லலாம். அதே மாதிரி கிரகணம் வர்றதுங்கிறது வந்து வருஷத்தை ரெண்டாக பிரித்தா உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு இருக்கு இல்லையா, அதில் உத்தராயண புண்ணிய காலம்தான் இப்போ ஆரம்பித்தது, அதான் மகர சங்கராந்தியெல்லாம் வந்தது, பொங்கல் விழா. ஸோ உத்தராயண காலத்தில் வந்து கிரகணம் வர்றது, அதுவும் சந்திர கிரகணம் வர்றதுங்கிறதுனால அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கிறவங்க, அதே மாதிரி பவரில் இருக்கவங்க, அதே மாதிரி அரசியல் தலைவர்கள், அவங்களுக்கான நெருக்கடிகள், உடல் ரீதியான தொல்லைகள், அது வந்து நான் வந்து இந்தியாவை மட்டுமே சொல்லலை, ஜென்ரலாகவே அது மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழலோ அல்லது உடல் ரீதியான தொல்லைகள் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து போகிறதுக்கான அமைப்பு இந்த அரசியல் தலைவர்களுக்கு, அதிகார மையத்தில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் அதிகாரம் சம்மந்தப்பட்ட நெருக்கடிகள் வந்து போகிறது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டெல்லாம் வந்து இதில் சொல்லலாம். இது உத்தராயண காலத்துக்கான கிரகணம் வர்றதுக்கான அமைப்பு. ஆக இந்த கிரகணத்தில் இது மாதிரியான பலன்கள் சொல்கிறாங்க. இப்போ கிரகண காலத்தில் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிடுவோம். இப்போ சூரிய கிரகணம் ஆகட்டும் சந்திர கிரகணம் ஆகட்டும், ஒரு விஷயத்த சயின்ஸும் ஒத்துக்கிறது, எல்லாருமே ஒத்துக்கிடுவோம். சயின்ஸ் ஒத்துக்கிட்டாத்தையும் பூரா பேர் ஒத்துக்கிடுவோம்ல, அதாவது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வருகிறது, சூரியன் சந்திரன் பூமி எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வருது, அதனால் வந்து கிரகணம் வருது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து ஒத்துக்கிறோம். அப்போது இந்த கிரகங்களுக்கெல்லாம் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது இல்லையா, அது எல்லாமே ஒரே லைனாக வருதுல்ல. இப்போ எப்படி மிலிட்ரியில் வந்து பேரேடு மாதிரி இந்த மார்ச் ஃபாஸ்ட் நடந்து போயிட்டே இருப்பாங்க, ஒரு பாலத்து மேலே நடக்கிறப்ப மட்டும் வந்து அந்த மார்ச் ஃபாஸ்ட்டை ரிலீஸ் பண்ணி நார்மலாக ரிலாக்ஸாக நடந்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அதே மாதிரி மார்ச் ஃபாஸ்ட் அடித்து டம் டம்னு அடித்து போனாங்கனாக்கா அந்த ஒத்த அதிர்வுன்னு சொல்லுவாங்க, வைப்ரேஷன்ஸ் வந்து ஒரே மாதிரி உட்காந்ததுன்னா டம்முன்னு எத்தனை பாலமாக இருந்தாலும் பிடுங்கிட்டு விழுகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த இப்போ கீழே வந்து ட்ரெயின் போகுது, மேலே பஸ்ஸு போகுது அப்படின்னா அந்த பாலம் கட்டுறப்ப பார்த்திங்கன்னா அந்த பாலத்தை அந்த கரெக்டாக அந்த ரயில்ஸுக்கு பக்கத்தில் இருக்க அந்த தூண் பார்த்திங்கன்னா அப்படி கிராஸாக வச்சு கட்டியிருப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக நேருக்கு நேராக வச்சு கட்டாமல் கொஞ்சம் கிராஸாக வச்சுருப்பாங்க. அப்போ அந்த வைப்ரேஷன்ஸை மாற்றுறதுக்காக வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போது அந்த ஈர்ப்பு சக்தி, அதாவது அந்த இந்த ஒத்ததிர்வுங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஒத்ததிர்வு வந்ததுன்னா பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆகுது, இதில் எல்லாம் ஒரே நேர்கோட்டில், கிரகங்கள்லாம் ஒரே நேர்கோட்டில் வரையில் ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆகுதுங்கிறத சயின்ஸும் ஒத்துக்குது இல்லை, அதனால தான் கடலின் நீர்மட்டம் உயர்கிறது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டெல்லாம் கூட சொல்கிறாங்க. அமாவாசை தினத்தில் கிரகணம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அமாவாசை தினத்தில் அதனால தான் கிரகண டைமில் பார்த்தீங்கன்னா தாம்பாளத்தட்டில் தண்ணியை ஊற்றி உலக்கையை நிப்பாட்டி வைப்பாங்க, உலக்கை நிற்கிது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஈர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுங்கிறதுனால குறிப்பாக ஒரு சிலர், அதாவது கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்க, அதே மாதிரி
மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, ஏற்கனவே மனநலம் பாதிச்சு அவங்க அதை வைத்தியம் போக்குவரத்துங்கிற மாதிரி இருப்பாங்க, இருந்தாலும் அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி பிபி பேஷண்ட்ஸ், ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, இவங்க வந்து வெளியில் வர்றதுங்கிறத தவிர்க்கிறது நல்லது. நம்ம வேறு ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. இங்கே வந்து கிரகணம் இருக்குதுங்கிறக்காக தள்ளி போய் விலகி நின்றுக்கிறவா முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. வர்றது வர்றதான், இருக்கிறது இருக்கிறதான். கடல்லையே நீர்மட்டம் உயருதுன்னா அத்தந்தண்டி ஃபோர்ஸில் கடல் தண்ணியினுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும், அவ்வளோ வெயிட்டையும் தூக்கிக்கிட்டு இழுக்குது அப்படின்னா அப்போ தானே கடல் மட்டம் உயரும். அத்தந்தண்டியாக இழுக்குது அப்படின்னா அப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும் என்ன பெருசாக ஏகப்பட்ட ப்ரொடெக்ஷனோடு உட்காந்துருக்கோம்னு அர்த்தமா? கிடையாது. ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருக்கலாம்ல. அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, கிரகண டைமில் வந்து சாமியை கும்பிடுங்க, ஒரு மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள், பகவானை வழிபட்டுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் காரணம் வந்து கான்சன்ட்ரேஷன் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா மற்ற பக்கம் திரும்பாமலாது இருக்கும் அப்படின்னு. இந்த மூளையில் வந்து ஏதோ ஒரு திரவம் இருக்கும் அப்படிம்பாங்க. அது வந்து இந்த மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த திரவத்தை இப்போ பொதுவாக திரவம்னு எங்கெல்லாம் இருக்கோ, லிக்விட் ஸ்டேஜ் எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் அதனுடைய ஃபோர்ஸு, ஈர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாக காமிக்கும். அதனால தான் கடலில் காமிக்கிறது. அப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த லிக்விடில் வந்து முன்னும் பின்னமாக ஆசிலேஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு கூடுதலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் அறிவியல் பூர்வமாக இது நிரூபிக்கப்படலை. அஃப்கோர்ஸ் நிரூபிக்கப்படலாம், இன்னும் பல நூற்றாண்டுகள் போய் கூட அதை நிரூபிச்சிருவாங்க. ஸோ ஏன்னா எஃபெக்ட்னு இருக்குன்னா அதில் காஸ் அண்ட் எஃபெக்ட்னு ஒன்று வேணும் இல்லை, அப்போ ஒரு காசு இருக்கணும் இல்லை. அப்போது அந்த வகையில் வந்து மனநலம் பாதித்தவங்க வெளில வராமல் கொஞ்சம் சேஃபாக ஒரே இடத்துல இருங்கன்னு சொல்கிறது அதுக்காக. கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துட்டால், கன்சீவாக இருக்கவங்களுக்கு குழந்தை வந்து அந்த தண்ணியிலையே தானே ஊறிட்டுருக்கோம், அப்படியே சுற்றிட்டுருக்கோம். அப்போ அந்த இது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடியது அந்த லிக்விடு, அது வந்து ஒரே பக்கம் ஃபோர்ஸாக போட்டு இழுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டில் வந்து அதை சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா முன்னோர்கள் காலத்திலேருந்து அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அடுத்தது வந்து பிபி பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே நம்மால் டென்ஷனில் இருப்பாங்க. இதில் வந்து இன்னும் ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆச்சுனாக்கா சும்மா ஆடுறவங்கல்ல, சலங்கையை கட்டினா இன்னும் சத்தை விட வேமா ஆடுவேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த பிபி பேஷண்ட்ஸும் வந்து சட்டுப்புட்டுன்னு டென்ஷன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்க மூணு பேரும் வந்து வீட்டை விட்டு வெளியில் வராதிங்கன்னா சேஃபாக போய் பீரோக்குள்ளே உட்காந்துக்குங்கன்னு அர்த்தமாக கிடையாது. அதாவது மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள், சுவாமி கும்பிடுங்க, அந்த டைமில் கான்சன்ட்ரேஷனை ஒரே இடத்துல வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்டில் அது புக்கு கூட படிக்கலாம். அது வந்து சுவாமியை பற்றின புக்கு தான் இல்லை, அவங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ அந்த புக்கை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கூட மற்ற பக்கம் கான்சன்ட்ரேஷன் போகாமல் இருக்கும், டிவி பார்க்காம இருக்கணும். ஏன்னா டிவிலையும் அடுத்தடுத்து சேனலை மாற்றுவாங்க, இல்லாட்டி அந்த கிரகணத்தை காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு விஷயம் வந்து நேராக போய் நின்று அந்த கிரகணத்து கீழே நிற்கிறதுங்கிறதுனால அந்த ஒளிப்பட்டு காஸ்மிக் ரேஸ் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதுவும் வந்து நிரூபிக்கப்படவும் இல்லை. ஆனாலும் நம்ம உள்ளேயும் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் அந்த இருப்பு சக்திங்கிறது இருக்கத்தையும் செய்யும். கான்சன்ட்ரேஷனை ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும்னா, ஒரே இடத்துல குவிக்கணும்னா, ஒரு புக்கு படிக்கிறதுங்கிறது நிச்சயமாக ஒரே இடத்துல குவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மெயினாக வந்து இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட தொல்லை, அதான் மனநலம் பாதித்தவங்க அந்த ரொட்டீனாக மாத்திரை மருந்து சாப்பிடுவாங்க அவங்க, அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் வந்து பிபி பேஷண்ட்ஸ், இவங்க மட்டும் அந்த கவனத்தை ஒரே இடத்துல வச்சுக்கிறது நல்லது. ஒன்று. அடுத்தது, இந்த கிரகண காலத்தில் வந்து சாப்பிட்றதுங்கிறத தவிர்த்துறது நல்லது. இப்போ மனித உடல் அப்படிங்கிறது ஒரு அதிசயமான விஷயம். நீங்கள் படுத்துக்கிட்டு தண்ணி குடித்தாலும் அந்த தண்ணி கரெக்டாக கீழே போயிடும். தலைகளாக நின்றுக்கிட்டு சாப்பிட்டாலும் என்னத்தையா ஒன்று லேசாக சாப்பிட்டீங்கன்னாலும் அப்படியே தள்ளி 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 கொண்டு போய் இறப்பையில் சேர்த்துரும். அப்போது அதுக்கு வந்து அந்த குடல்லலாம் உணவு குழாயிலெல்லாம் அலை இயக்கம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது இருக்கட்டும். ஈர்ப்பு சக்திக்கு எதிராகவோ சமமாகவோ அல்லது ஈர்ப்பு சக்திக்கோட சேர்ந்தோ செயல்படக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்கிறது வந்து உடம்புக்கு இருக்குது, அந்த தகவ அமைப்பு இருக்குது. அப்போது இந்த கிரகண காலங்களில் ஈர்ப்பு சக்தி மேல் நோக்கி இழுக்கிறதும் கீழ் நோக்கி இழுக்கிறதும் சமமாக இருக்கலாம், அல்லது ஒன்று கூட குறைச்சிருக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு சாப்பாட்டை போட்டோம்னா அது வந்து இறைப்பையில் போய் தங்குறதுக்கான அந்த போய் அது தங்குறதுங்கிறத விட அதை தூக்கி மேலே இழுக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, கீழே அழுத்துறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போது கிட்டத்தட்ட கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸுக்கு முன்னாலேயே சாப்பாட்டை முடிச்சுக்கிறதுங்கிறது நல்லது. ஒரு முக்கால்வாசியாவது டைஜஸ்ட் ஆயிடணும், அல்லது கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுங்கிறது பெஸ்ட்டு. சாப்பிட்றதுங்கிறதுல வந்து நான் சாப்பாடுது நான் சாப்பிடக்கூடாது, நாங்கள் லிக்விடாக ஏதாவது குடிச்சிக்கலாம் இல்லைனா, இங்கே லிக்விடு தான் பிரச்சனையே, சாலிடாக சாப்பிட்றதுல கூட பிரச்சனை இல்லை, லிக்விடு தான் பிரச்சனை. அதனால் கூடுமான வரைக்கும் தண்ணி ஆகாரமாக இருந்தாலும் சரி சாப்பாடாக இருந்தாலும் சரி அந்த டைமில் சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிறது சிறப்பான விஷயம். அதாவது
நீ 10 நாள் பட்னி கிடந்தாத்தையும் இதுக்கு சரியாக வரும் இல்லாட்டி இல்லைன்னெலாம் சொல்லலை இல்லை. சும்மா வந்து ஒரு 2 மணி நேரம் சாப்பிடாம இருக்க இல்லை, ஒன்றும் பெரிய தொல்லை வந்துட போகிறது இல்லை இல்லை. அதனால் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அட்லீஸ்ட் ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸுக்கு முன்னாடியே சாப்பாட்டை முடிச்சுக்கிடணும். அதே மாதிரி அது முடிஞ்சதுக்கப்புறம், கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிடணும். இதை இப்படியே நேரடியாக எடுத்து சொன்னால் ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. அதனால தான் கிரகண காலத்தில் சாப்பாடு வீட்டில் மிச்சம் இருக்கா, தர்ப்பப்புள்ள போட்டு வையா, அப்போத்தையும் தோஷம் வராது அப்படின்னாக்க அதில் தர்ப்பப்புள்ள போட்டுருவாங்க. ஏ கிரகணம் போயிட்டுருக்குப்பா, தர்ப்பப்புள்ள எடுத்துகிட்டு சாப்பாடு ஓட்டோம்னாக்கா அந்த தோஷம் வந்து சாப்பாட்டுக்கு வந்துடும், அதனால் அதை எடுக்கக்கூடாது. கிரகணம் முடியட்டும், தர்ப்பப்புள்ள எடுத்து போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அந்த இயல்பாகவே அந்த இடம் வந்துடும். அதை இயல்பாக கொண்டு வர்றதுக்காக எம்பிட்டோ சிந்திச்சிருக்காங்க பாருங்க நம்ம முன்னோர்கள், அப்படி சிந்திச்சு வந்தது. அதனால் சாப்பிட்ற ஐட்டத்துங்கிறத தவிர்க்கிறதுங்கிறது நல்லது. சரி, கிரகணம் முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேனே இந்த நட்சத்திரம், தோஷமுடைய நட்சத்திரம், அவங்க வந்து குளிச்சுட்டு வாய்ப்பு கிடச்சா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா குளிச்சுட்டு, அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். அல்லது சாப்பிடலைன்னா அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்கலாம். ஆக இந்த நட்சத்திரக்காரங்கள் வந்து அவசியம் குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டா போதும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. எது பூச மனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்ட ரேவதி மகம் அஸ்வினி மகம் மூலம். இந்த நட்சத்திரக்காரங்கள் மட்டும் வந்து குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சு சாமியை கும்பிட்டு சாப்பிட வேண்டிதான். இது முடிஞ்சதுக்கப்புறம் சரி. இப்போ சந்திரன், இப்போ இந்த கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, பிபி பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அல்லது வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, இவங்க சந்திர தரிசனம் பண்ணணும்னா, சந்திரனை பார்க்கணும்னா பா, அப்படி ஒன்றும் பார்க்குறதில்ல. இருந்தாலும் கிரகணம் வந்துருச்சுனாக்கே அது என்னதான் இருக்குன்னு தான் பார்ப்போமே. இந்த ஸ்வீட் டேஸ்டில் இருக்கு பிடிக்காது, ஸ்வீட் டேஸ்ட் சாப்பிட மாட்டாங்க, நார்மலாக ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு சுகர் இருக்குன்றவான் ஒரு நாள், இனிமேல் நீ இனிப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்னாக்கா அப்போத்தையும் அந்த ஸ்வீட்டெல்லாம் பார்த்தாக்கா அப்படியே எச்சி ஊறும். அது நாள் வரைக்கும் ஒன்றும் தோணாது, ஏன்னா எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கறலாம்ல அப்படிங்கிறதுனால ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஆனால் அது சாப்பிடக்கூடாதுன்னு என்றைக்கு சொன்னான்னா அன்னைக்குத்தையும் அந்த வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னுவாங்க. இல்லை அது மாதிரி இப்போ வீட்டுக்காரமாக வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது, 2 நாளைக்கு சண்டையை போட்டு அப்படி நட்ட குத்தில் நிமிந்து நின்றுச்சின்னு வச்சுங்க, அதுங்க வீட்டில் சண்டை ஓட்டாக்க அப்படி கடப்பாறு கம்பியை முழுங்கின மாதிரியே நிற்பாகல, வளைஞ்சு கொடுக்காம அப்படி நட்ட குத்தில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ தான் வந்து பாரியா இந்த வேலையை செய்யமுல அந்த வேலையை செய்யமுல, பாரு நான் அப்போ இருந்தும் போய் வேட்டால் மண்டி ஓடுவேன்னு நினச்சிக்கிருக்காளாக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கல்ல அந்த, அது அல்லது வீட்டுக்காரம்மா ஊருக்கு போயிடுறாங்க, 2 நாளில் ஹாஸ்டல் ரூமை விட மோசமாக்கி வச்சுருவாங்க வீட்டை, அவ்வளோ பிரமாதமாக அழகாக வச்சுருப்பாங்க ஜென்ஸ் இருந்து வச்சுருந்தாங்கன்னா. ஒரு சிலர் எக்ஸம்ஷன் இஸ் நாட் அ ரூல் அப்படிம்பாங்க, சிலர் வந்து பார்த்திங்கன்னா அடேங்கப்பா சமையல்லே பிச்சை எடுப்பாங்க. எனக்கு நான் விருந்துக்கு போயிருந்தப்போ ஒரு வீட்டில் கூட அவர் சாதம் பண்ணி கொடுத்தாரு பாருங்க, அவ்வளோ பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு, விட்டுருவோம் அதை. ஸோ அது மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த வேணான்னு சொல்லலை தான் அதை பார்க்கணுன்ற மாதிரியான நோக்கமே வரும். எது கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி சந்திர தரிசனம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் சந்திர தரிசனம் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஆரம்பிக்கிறப்ப வந்து நமக்கு சந்திரன் தெரிகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான், அதனால் முடிஞ்சதுக்கப்புறம் சுத்தமாக விட்டதுக்கப்புறம் மோட்சம் அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் சந்திர தரிசனம் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இது வந்து ஜோதிட ரீதியாக. இப்போ இது இல்லாமல் இந்த கிரகணத்தினுடைய ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம சயின்டிஸ்டெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ப்ளூ மூன் லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இது வந்து இதுக்கு முதல்ல எப்போ வந்ததான், 31ஆம் தேதி மார்ச் மாதம் 1866 வந்ததான். அதுக்கப்புறம் 2016 ஜனவரி மாதம் 31 இப்போ தான் வருது. ஸோ போன ப்ளூ மூனை பார்க்குறது நம்ம ஜென்ரேஷனில், நான் எத்தனையோ ஜென்ரேஷன் பார்க்கலை, அதுக்கடுத்து வந்த நிறைய ஜென்ரேஷன் பார்க்கல, நமக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ இதை பயன்படுத்தி நம்ம சந்திர கிரகணத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். ரெண்டாவது வெறுங்கண்ணில் பார்க்கலாம் சந்திர கிரகணங்கிறதுனால, சூரிய கிரகணத்தை தான் வெறுங்கண்ணில் பார்க்கக்கூடாது, அந்த டைமண்ட் ரிங்குன்னு வரையில் நிறைய பேர்த்துக்கு விழித்திரை அடியாயிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் சந்திர கிரகணத்தை அப்படி இல்லை, வெறுங்கண்ணில் பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த சந்திர கிரகணத்தில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னா, அந்த மெயினாக வந்து பசிபிக் கடல் வந்து ரொம்ப கொந்தொழிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2018வது வருஷத்தில் முதல் கிரகணமாக வர்றதுங்கிறது. இன்னொன்று வந்து இந்த கிரகணத்தில், சந்திர கிரகணத்தில் கீழ் விளிம்பு வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குமா, மேல் விளிம்பு வந்து இருளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்த சந்திர கிரகணம் வர்றதுங்கிறது வந்து, அதாவது முழுமையான சந்திர கிரகணம், பார்ஷியல் கிரகணம்ங்கிறது வந்துட்டு போகும், முழுமையான கிரகணம் அப்படிங்கிறது வந்து இதே மாதிரியான முழுமையான கிரகணம் வர்றது, ப்ளூ மூன் கிடையாது, முழுமையான சந்திர கிரகணம் வர்றதுங்கிறது
31 டிசம்பர் 2028 ஒரு தடவை வருது, அப்புறம் 31 ஜனவரி 2038 வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நிறையா போட்டிருக்காங்கன்னு வச்சுங்க, நம்ம அந்த லிஸ்ட்டு கொடுக்கறது வேலை இல்லை இல்லையா, அந்த மாதிரி இன்னும் ரொம்ப தள்ளி தான் வருது முழுமையான சந்திரகிரகணம். ஸோ இந்த டைம் சந்திரகிரகணம் பார்க்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளுக்கும் கிடச்சிருக்கு, நம்ம அதையும் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வானியல் நிகழ்வு அப்படிங்கிறது வந்து மூன்று பொருள்கள் ஒரே நேர்கோட்டில் வருதுன்றாங்க, சூரியன் சந்திரன் பூமி. அப்போ இந்த காம்பினேஷனில் ஜோதிடம் எப்படி பார்க்குது அப்படின்னா, சூரிய கிரகணம் வந்து அமாவாசை அப்போ வரும், சந்திர கிரகணம் வந்து பௌர்ணமி அப்போ தான் வரும். இந்த ரெண்டு பாயிண்ட் மாறவே மாறாது. ரெண்டாவது சூரிய கிரகணத்தப்போ பார்த்திங்கன்னா, சூரியன் சந்திரன் ராகு எல்லாம் ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் ஒன்று சேர்ந்துருக்கும். அதே மாதிரி சந்திர கிரகணத்தப்போ பார்த்திங்கன்னா, சந்திரன் ராகு அல்லது சந்திரன் கேது, சூரியன் ராகு அல்லது சூரியன் கேது எதிரெதிராக நிற்கும் ரெண்டும். அது ஒரே ராசியில் தான் நிற்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் விலகி இருந்தாலும் அடுத்தடுத்த ராசிகளில் நின்னால் கூட அந்த டிகிரி அளவில் நெருங்கி இருந்ததுன்னா கூட அந்த கிரகணம் வரும் அப்படிங்கிற மாதிரியான கணக்கீடுகள்லாம் பஞ்சாங்க கணிதர்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் வர்ற இந்த கிரகணம்ங்கிறது வந்து அந்த ப்ளூ மூன் லூனார் எக்லிப்ஸ் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பாயிண்ட்டை சொல்கிறாங்க. 1866 அப்புறம் இப்போத்தையாக வருதுன்றாங்க. அதனால் நம்மளும் இதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதுக்கான டைமிங் வந்து நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இருங்க வரேன். முழுமையான கிரகணத்தை வந்து பார்க்குறதுங்கிறது 6:58 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சந்திர கிரகணத்தை நம்மளும் பார்ப்போம். நமது நேயர்கள், ஆள்வோல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.